வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம உதிரி மல்லிப்பூவை பயன்படுத்தி ஊசி எதுவுமே இல்லாம ஜடுபிள்ளை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் முதல்ல மல்லிப்பூவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா பிரிச்சு வச்சுக்க போறேன். இது நாம பூ கட்டும் போது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதோட சேர்த்து நாம நமக்கு தெரிந்த பழமொழியும் நமக்கு தெரியாத அர்த்தங்களையும் இந்த வீடியோல பார்ப்போம். நான் முதல்ல இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். நாம வழக்கமா பூ கட்டுறது போலதான் கட்ட போறோம். ஆனா இந்த வாட்டி ரெண்டு பூவும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா வச்சு கட்டாம ஒரே சைடு வச்சு கட்ட போறோம். இந்த மாதிரி நீங்க ரெண்டு பூவை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ரெண்டு பூவை வச்சு இப்போ நீங்க கீழே சுத்தும் போது அந்த ரெண்டு பூ மட்டும் கீழே சுத்திக்கோங்க. ஆனா மேல இந்த மாதிரி நாட் போடும்போது இந்த நாலு பூக்கும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க அடுத்த ரெண்டு பூ கட்டும் போது இப்போ நீங்க வச்ச அந்த ரெண்டு பூக்கு மட்டும் கீழே ஒரு சுத்து சுத்திக்கோங்க. அந்த மேல முடிச்சு போடுறப்போ மட்டும் இதுக்கு முன்னாடி கட்டின அந்த ரெண்டு பூவும் இப்போ நீங்க கட்ட போற அந்த ரெண்டு பூவும் அதுக்கு சேர்த்து நாட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கீழே நூல் சுத்தும் போது இப்போ வச்ச பூக்கு மட்டும்தான் நீங்க நூல் சுத்திக்கணும். ஆனா மேல நாட் போடும் போது நீங்க இதுக்கு முன்னாடி வச்சு கட்டின அந்த ரெண்டு பூவோட சேர்த்து இந்த பூக்கும் சேர்த்து நாட் போடணும். நான் உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன், பாருங்க. பாருங்க, நான் இப்ப கீழே சுத்திக்கிட்டேன். ஆனா மேல நாட் போடும்போது இதுக்கு முன்னாடி கட்டின அந்த ரெண்டு பூவோட சேர்த்து இந்த பூவும் சேர்த்து கட்டிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சரி, நாம நமக்கு தெரிந்த பழமொழியும் தெரியாத அர்த்தங்களையும் பார்த்துடலாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட உண்மையான பழமொழி பாத்தீங்கன்னா, கழு தேய்க்க தெரியுமா கற்பூர வாசனை, இதுதாங்க. அதாவது கழுங்கிறது ஒரு வகையான புல். அந்த காலத்துல அந்த புல்லை பயன்படுத்தி தான் பாய் தைப்பாங்களாம். அப்படி அந்த பாயை தைக்கும் போது அதோட வாசனை அப்படியே கற்பூரம் மாதிரியே இருக்குமா. அதைத்தான் அந்த காலத்துல கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனைன்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நாம கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோங்க. அடுத்த பழமொழி பாத்தீங்கன்னா, கல்லக்கண்டா நாயக்கானோ நாயக்கண்டா கல்லக்கானோ. இது அந்த காலத்துல எப்படி சொன்னாங்கன்னா, கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். நம்ம வழிபடுற தெய்வங்கள் எல்லாம் கல்லுல இருந்து தானே சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க. அத நீங்க வெறும் கல்லுன்னு நினைச்சா அது கல்லுதான், இல்ல அத கடவுள் நினைச்சீங்கன்னா அது கடவுள். அததான் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற கடைசி பழமொழி பாத்தீங்கன்னா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான். அதோட உண்மையான பழமொழிய பாத்துக்கலாமா? அதாவது, அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பானுங்கிறதாங்க. அதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கைய பிறருக்காகவே அர்ப்பணித்து வாழ்பவர்கள் நேரும் காலம் பார்க்காம தானம் தர்மம் செய்வாங்கிறது தாங்க. இன்னைக்கு நம்ம மூணு பழமொழிகளை பார்த்துட்டோம். இதே மாதிரி என்னுடைய மற்ற வீடியோஸ்லையும் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் சில பழமொழிகளை சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ தவறாம அதை போய் பாருங்க.
இப்ப பாருங்க, நான் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நீங்க இந்த மாதிரி பொறுமையா சுத்திக்கோங்க. பாருங்க, நம்ம ஜடபிள்ளை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமாக செய்யலாம். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.